ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி மாங்காய் போட்டு நெத்திலி மீன் குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து இன்றைக்கி மண்சட்டியில் தான் செய்ய போகிறேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து கடுகு, ஜீரகம், சோம்பு, வெந்தயம் சேர்த்துருக்கேன். இப்போமே கடுகு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திங்கன்னா மற்றதெல்லாம் கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு 5-6 பூண்டு வந்து தட்டி சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை இப்போ எல்லாமே நான் சேர்த்துட்டேன். வீடியோ எடுத்துகிட்டு நானே வந்துட்டு சமைக்கிறதுனால என்னால் சேர்க்கறத வந்து காமிக்க முடியல. இப்போ வந்து வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கணும். மண்சட்டியில் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நமக்கு வெங்காயம் பார்த்திங்கன்னா கண்ணாடி பதம் வர வரையில் நல்லா வதக்க விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வந்து வெங்காயம் வதங்கணும், அப்போ தான் நமக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 3 தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே தக்காளி வந்து வதங்கிடும். மண்சட்டியில் செய்யும்போது பார்த்திங்கன்னா குழம்பு அவ்வளோ சீக்கிரம் கெட்டும் போகாது. இப்போ நான் தேவையான அளவுக்கு வந்து வீட்டில் நம்ம குழம்புக்கு மிளகாய் பொடி சேர்த்து போலேயே அந்த மிளகாத்தூள் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ மிளகாத்தூள் சேர்த்து நல்லா எண்ணெயில் வந்து நல்லா வதங்க விடுங்க. ஒரு 5-10 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த மசாலா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இல்லை வெறும் தனி மிளகாத்தூள் சேர்க்குற மாதிரி இருந்துதான், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா மிளகாத்தூள் தனியாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த புளியை வந்து நம்ம கரைச்சிட்டு சேர்த்துப்போம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு 4 துண்டு மாங்காய் சேர்த்துக்கிறேன். மாங்காய் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நெத்திலி மீன் குழம்புன்னு இல்லை, நீங்கள் நார்மலாகவே மீன் குழம்புல மாங்காய் போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம புளி கரைச்சல் சேர்த்துடலாம். என்னுடைய புளி பார்த்திங்கன்னா கருப்பு புளி, இது ரொம்ப பழசுங்கிறதுனால ரொம்ப கருப்பாக இருக்கும். இது எப்படா காலியாகும்னு நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோ கருப்பாக இருக்கும் இந்த புளி பாருங்கள், கலரே எப்படி மாறிடுச்சுன்னு. இது ஊர்லேருந்து கொண்டு வந்ததுனால இன்னும் காலியாகலை பாருங்கள். இப்போ நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மாங்காய் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிலர் வந்து மீன்லாம் போட்டு குழம்பு வந்து இறக்குறப்ப போடுவாங்க, அதுக்கு முன்னாடியே போட்டுருங்க, இன்னும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் நெத்திலி மீன் வந்து வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுவும் வந்து நான் சேர்த்துட்டேன். உங்களுக்கு வந்து குழம்பு வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் நெத்திலி மீன் சேர்த்து செய்யுங்க. இப்போ வந்து சைட்லேருந்து நீங்கள் குழம்பை வந்து கிளறி விடுங்க. நடுவுலேருந்து நீங்கள் கரண்டி போட்டு கிண்டக்கூடாது, மீன் வந்து உடஞ்சிரும். நார்மலாகவே மீன் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். இது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நீங்கள் சைட்லேருந்து இந்த மாதிரி சும்மா அப்படி லைட்டாக வந்து கிண்டி விடுங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப எம்மியாக, சூப்பராகவே நம்ம குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நான் வந்து தேங்காயை வந்து அரைச்சி சேர்த்துருக்கேன். இந்த தேங்காவோட வந்து ஒரே ஒரு 4 சின்ன வெங்காயம், அப்படி உங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயமும், 2 பல் பூண்டு மட்டும் சேர்த்து இந்த தேங்காய் விழுதோடு அரைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம். குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணியும் கொஞ்சம் நான் மிக்சிலேருந்து எடுத்த தண்ணியும் சேர்த்துக்கிறேன். பாருங்கள் நல்லா குழம்பு வந்து தலைன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன்.